இதுவரை தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அந்த எழுத்து என்னுடைய வடிவம், அந்த வடிவங்கள் தருகின்ற ஒலிகளினுடைய அளவு, மாத்திரை, இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த ஒலிகள் கூட மூன்று வகையாக இருக்கின்றன. அதனுடைய பண்பை வன்மை, மென்மை, இடைமை என்றும் தொல்காப்பியர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். அடுத்து குறிப்பாக மெய்யெழுத்துகள், புள்ளி எழுத்துகள் ஒன்றோடு ஒன்று எப்படி இசைந்து வரும், எந்த எழுத்து எந்த எழுத்தோடு ஒத்து செல்லும், இணங்கி செல்லும் என்பதை மெய் மயக்கம் என்ற நிலையில் சொல்லுகின்றார். மயக்கம் என்றதும் நமக்கு வருகின்ற தலைமயக்கம் போல நாம் நினைத்துவிடக்கூடாது. தலை சுற்றல் அல்ல இது. இங்கு மயங்குதல் என்பது இணங்குதல், பொருந்தி இருத்தல், ஒத்து அமைதல் என்றுதான் இங்கு பொருள். அந்த நிலையிலே மெய்யெழுத்துக்கு இன்னொரு பெயர் ஒற்று என்று இருப்பதை சொன்னேன். ஓர் ஒற்று, ஒரு மெய்யெழுத்து மட்டும் இடம்பெறுகின்ற நிலை ஒரு சொல்லிலே. ஒரு எழுத்து, ஒரு மெய்யெழுத்தோடு இன்னொரு எழுத்து பக்கமாக இரண்டு மெய்யெழுத்துகள் இடம்பெறுகின்ற நிலை. பிறகு மெய்யெழுத்து வகையிலே கூட வந்து ஒன்றுக்கு ஒன்று இனம் என்று நாம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கின்றன. அவை எவ்வாறு ஒரு இணை சேர்ந்து அமைகின்றன என்பதெல்லாம் சொற்களை கொண்டுதான் இங்கே எழுத்தினுடைய நிலையை பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே நாம் முதலிலே மெய்யெழுத்துக்கள் பற்றி நாம் பார்க்கலாம். ஓர் ஒற்று என்பது ஒரு மெய் எழுத்து உள்ள சொல். இப்போ எடுத்துக்காட்டாக பட்டு என்று சொன்னால் இட் என்கிறது அங்கே உள்ள ஒற்று எழுத்து, மெய் எழுத்து, அது ஒரு ஒன்று, அதனால் அது ஓர் ஒற்று. மகிழ்ச்சி என்று சொன்னால் மகிழ் என்கின்ற அந்த இல் இல் அடுத்தது இச் என்ற இன்னொரு மெய், இரண்டு மெய் சேர்ந்தது, அப்போ அது ஈர் ஒற்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அவை உடன்நிலை எனவும், உடன்நிலை என்றால் ஒத்து வரு அமைந்து ஒரே இனமாக, கா என்றால் கா வரிசையோடு வரும். எடுத்துக்காட்டாக பக்கம் என்று சொல்லுகின்றோம். பாவுக்கு அடுத்து வந்த இக்கு, இக்கு என்பதனுடைய இன வரிசை, அதனுடைய 12 காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவு என்கின்ற அந்த வரிசை இருக்கிறது. அதில் எந்த ஒரு எழுத்தும் அது பக்கத்திலே வரலாம். பக்கம் என்று சொல்லுகின்ற போது இக்கு கா அமர்ந்தது, அது உடன்நிலை. அதுவே வந்து பக்கு என்று சொன்னால் இக் கு அமைகிறது, அதுவும் உடன்நிலை. அதுவே எடுத்துக்காட்டாக பச்சை என்று ச வரிசைக்கு செல்வோம் என்றால் இச் ஒற்று இருக்கிற வரிசையை சேர்ந்த சை என்கிறது அங்கே சேர்ந்த பச்சை என்று வந்திருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு மெய்யெழுத்தும் தன்னுடைய வரிசையில் உள்ள எழுத்துக்களோடு சேர்ந்து வருகிற பொழுது அது உடன்நிலை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் அதை நமக்கு விளக்குகிறார். அடுத்தது வேட்கை என்ற ஒரு சொல், ஆசை விருப்பம் என்ற பொருள். வேட்கை என்கிறதை நாம் பார்க்கிற முதல் மெய்யெழுத்து இட் என்பதா. இட்டுக்கு அடுத்து பக்கத்தில் இருப்பது கை என்ற உயிர்மை எழுத்து. கை என்ற எழுத்து உண்மையில் அதை நாம் பிரித்தால், கூறிட்டால் இரண்டாக நிற்கும், இக்கு கூட்டல் ஐ என்று வரும். எனவே ஐ பின்னால் போகிறது. வேட்கை என்பதிலே முதலில் வந்த இட் என்ற மெய்யெழுத்து அடுத்தது சந்தித்த இன்னொரு மெய்யெழுத்து வரிசை என்ன என்று சொன்னால் இக்கு என்பதாகும். அதை கை என்ற எழுத்தை இரண்டாக நாம் பிரித்து பார்க்கும்போது நாம் அறியலாம். எனவே இட்டு பக்கத்திலே இக்கு வந்திருக்கிறது, வள்ளினத்தோடு வள்ளினம் வந்திருக்கிறது. ஓரொற்று நிலையிலே பக்கம், பச்சை, அம்மி, கிண்ணம், பற்று, கட்டாயம், மெத்தை, கன்னி, தொட்டில் இவற்றிலெல்லாம் அது இனத்தோடு வந்திருக்கிறது. அடுத்தது வேற்று நிலை என்பது முன்பு சொன்னது போல வேட்கை, காட்சி, இட் சி என்று இச் இ சேர்ந்த சி காட்சி வருகிறது. நட்பு இட் இப் ஆகையெல்லாம் அங்கே வள்ளெழுத்தாக இருக்கிறது. அடுத்தது விற்பனை, இன்றைய நிலையில் என்னவர்கள் இட் ப பனை விற்பனை என்று வருகின்ற போது அந்த ப உடைக்கப்பட்டால் இப் ஆ என்று வரும். ஆக இற்று பக்கத்திலே வள்ளெழுத்து, அந்த அதையொட்டிய இப் என்ற வள்ளெழுத்து, அந்த ஒளி இணங்கி செல்லுகிறது. ஒரே வரிசையை சேராதவை, இற்று வேறு வரிசை, இப்பு வேறு வரிசை, ஆனாலும் இரண்டும் இணங்கி இருக்கின்றன. அப்படி வேறாக இருந்தாலும் எந்த எழுத்து எந்த எழுத்தோடு இணங்கும் என்பதற்கு கூட ஒரு நெறியை கண்டிருக்கிறார்கள் என்றால் எத்துணை நுண்ணிய ஆராய்ச்சி. சொல்லாராய்ச்சி அல்ல இது, ஒளி ஆராய்ச்சி. ஒளியின் ஆராய்ச்சியிலே அவற்றை முறைப்படுத்தும் போது
அட்டவணைப்படுத்துவது போல அவர்கள் ஒரு வல்லொற்று இன்னொரு வல்லொற்றுக்கு பக்கமாக இருக்கின்றது ஒரு வகை நிலை, அது வேற்று நிலை. வேட்கை என்று சொன்னேன், இட்டு என்று ஒரு முதல் மெய்யெழுத்து வந்தது, மெய்யொலி வந்தது. அடுத்தது கை என்கிற போது அதனுடைய வரிசையில் இருக்கிற புள்ளி எழுத்து மெய்யெழுத்து இக்கு என்பது அதாங்க முதல். இட்டும் இக்கும் சந்திக்கின்றன, ஆகியவை பொருந்தி செல்லும், இணங்கி செல்லும். இந்த மெய்கள் மயங்கும், தமிழில் மெய்மயக்கம் ஏற்புடையது. ஆக இதெல்லாம் உணர்ந்து பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் ஒலிகளை ஒன்று ஒன்று எவ்வாறு அடுத்து அவை அமைந்தன, எப்படி இயல்பாக பொருந்துகின்றன, அவர்கள் பயன்படுத்துகிற மொழியிலே அவை எவ்வாறு வந்து இணக்கமாக வந்து அமைகின்றன என்பதையெல்லாம் நுணுகி ஆராய்ந்து பார்த்து நெறி கண்டு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். இந்த நுட்பம் வேறு எந்த மொழியிலும் கிடையாது, எந்த இலக்கணத்திலும் சொன்னது கிடையாது. தமிழ் எழுத்து இலக்கணத்துக்கு ஈடாக உலகத்திலே வேறு எந்த மொழியிலேயும் எழுத்து இலக்கணம் சொன்னது கிடையாது, இல்லை என்கிறதை நான் அழுத்தித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழர்களுக்கு இன்று இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை போக்க வேண்டும் என்றால், அகற்ற வேண்டும், இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொல்வதால் அறுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி நாம் இவற்றை வலியுறுத்துவது நமக்கு மிக தேவையாக இருக்கிறது. இது ஒரு வரட்டு பெருமைக்காக நாம் சொல்லவில்லை, எப்படி செய்திருக்கிறார்கள் இலக்கணம், இந்த இலக்கணத்தை. அதனால்தான் தொல்காப்பியரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் அரில் தப, அரில் என்றால் மிகச் சிறிய நிலையிலே வரக்கூடிய பிழைகள், நுண்ணிய பிழைகள், அறிவறிந்தவர்களுக்கு அறிவாளிகளுக்கே ஏற்படக்கூடிய தன்னை அறியாமலே ஏற்பட்டு விடக்கூடிய பிழைகள், அப்படி மாதிரியான பிழைகள் கூட இல்லாமல் சிறு பிழை கூட நேராத நிலையிலே இலக்கண நிலையிலே மிக நெறியாக இலக்கணம் செய்திருக்கிறார் தொல்காப்பியர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக தொல்காப்பியர் லகர வரிசையில் மூன்று லகரங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக பல் இல் என்பதும், அடுத்தது கள் என்பதும், அடுத்தது தமிழ் என்கின்ற போது வருகின்ற மூன்று வகை லகரங்கள் இருக்கின்றன. இவை மூன்றும் பொதுவில் பார்த்தால் ஓர் இனம் போல. மூன்றாவதாக சொன்ன சிறப்பு லகரம், சிறப்பு இல் என்கிறது ஒரு பக்கம், அதை வைப்போம், அது பற்றி தனியாக பிறகு சொல்லுகின்றார். இந்த இரண்டும் பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும். எப்படி வருகின்றன? இல் இல் என்கின்ற இரண்டும் எப்படி சேர்ந்து வருகின்றன என்பதை பற்றி சொல்லும்போது, இல் இல் என்ற இரண்டு வகை எழுத்தும் ய வரிசை எழுத்துக்களோடு வருமா என்று பார்த்தால், யா வரிசையிலே பழந்தமிழிலே தொல்காப்பியர் காலத்திலே இன்றும் கூட உண்மை, தமிழில் யா வரிசையில் யா என்ற நெடில் ஒன்று மட்டும்தான் ஒரு சொல்லுக்கு முதலாக வரும், மற்றவை வரமாட்டா. ஏனென்றால் தமிழர்கள் அந்த பிற எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கி கொள்ளவில்லை, அப்படி அவர்களுக்கு தேவை ஏற்படவில்லை, அதனால் அவை இயல்பாகவே அப்படி சொற்கள் எதுவும் தோன்றவில்லை. எனவே நாம் தமிழ் இலக்கணம் படிக்கின்றோம், தமிழ் சொற்களை கொண்டு தமிழ் எழுத்துக்களை கொண்டுதான் தமிழ் இலக்கணத்தை நாம் கற்க வேண்டும். பிறமொழியை சொற்களையும் பிறமொழி எழுத்துக்களையும் கொண்டு வந்து தமிழ் இலக்கணம் சொல்லுகிறோம் என்று சொல்வது தவறாகும். தொல்காப்பியர் ஒலி கட்டமைப்பு சொன்னார், குருவம் சொன்னார், மாத்திரை சொன்னார், அந்த அடிப்படையிலே நாம் ஒழுங்காக பின்பற்றி வந்தால் யா என்ற ஒன்று தான் தமிழ் சொல் என்ற நிலையிலே ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வரும். இன்றைக்கு வழங்குகின்ற யோகம், யுகம் இது போன்றவை எல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல என்பது வெளிப்படையான செய்தி, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவற்றை கொண்டு நாம் எடுத்துக்காட்டு தொல்காப்பியர் காலம் தூய தமிழ் காலம் அங்கே நாம் வரலாற்று பிழை செய்துவிடக்கூடாது. கல் யானை, கல்லால் செய்யப்பட்ட யானை, கல் யானை. தோல் யாமை, யாமை என்பது ஆமை, யானை என்பதை ஆணை என்று வழக்கத்திலே சொல்லுவது போல யாமை என்கிறது இன்றைக்கு ஆமை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இல் என்பதை பார்த்தால் நீள் யாறு, நீண்டு செல்லுகின்ற ஆறு, நீரோடுகின்ற ஆறு என்று பொருள். ஆறு என்று இன்றைக்கு சொல்லுகிறோம், பழந்தமிழிலே அது யாறு என்று வழங்கியிருக்கிறது. அதே போல யாண்டு என்ற சொல்லும் உண்டு, இன்றைக்கு லீப் இயர் என்று நாம் சொல்லுகின்றோம், அதனை தமிழிலே நீளாண்டு என்று சொல்லுகிறார்கள். அது அந்த காலத்தில் உள்ள சொல்ல அல்ல, ஆனால் நம்முடைய காலத்திலே நாம் நம்முடைய மொழியினுடைய நிகழ்கால தன்மையிலே அதனுடைய போக்கினை உணர வேண்டும், தன்மைகளை புரிய வேண்டும். எடுத்துக்காட்டுகள் பழைய காலத்திலே இருந்தவையாக நாம் கடுத்து கொண்டிருந்தால் சில இக்காலத்திற்கு போதுமான விளக்கம் தரக்கூடிய நிலையிலே இல்லை என்பதை பல அறிஞர்களும் சுட்டி இருக்கின்றார்கள். எனவே பழமையிலேயும் புதுமையிலேயும் நாம்
விளங்கிக் கொள்ள தேவையானவற்றை நாம் எடுத்து காட்டாக அறிவது என்பது தேவையாக இருக்கிறது.